ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிராலாலாவோட பேசிக்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னோம்னா, எனக்கு இந்த கேமில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் 2500+ hours அண்ட் 3 வருஷத்துக்கு மேலே இந்த கேம்னு ஆடிட்டுருக்கேன். வாங்க டியூட்டோரியலை ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல நீங்கள் எதை தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஒரு லெஜெண்டுக்கும் தனித்தனியாக 2 weapon இருக்கும், 6 signature attacks அண்ட் 4 different stats இருக்கும். பிராலாலாவில் இருக்கிற வெப்பன்ஸ்லாம் வார், ஹேமர், பிளாஸ்டர்ஸ், ஸ்பியர், லான்ஸ், கட்டார்ஸ், ஆக்ஸ், பவ், காண்ட்லெட்ஸ், சைத், கேனான், ஆர்ப் அண்ட் கிரேட்ஸ்வார். சிக்னேச்சர்ஸ்லாம் நியூட்ரல் சிக்னேச்சர், டவுன் சிக்னேச்சர் அண்ட் சைட் சிக்னேச்சர் ஒரு ஒரு வெப்பன்லேயும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 4 different stats. அதெல்லாம் ஸ்ட்ரென்த், நிறைய டேமேஜ் கொடுக்கும். டெக்ஸ்டரிட்டி, ஒரு அட்டாக்கு அப்புறம் இன்னொரு அட்டாக் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும், லைக் காம்போஸ். டிஃபென்ஸ், நிறையா டிஃபென்ஸ் இருந்தால் கம்மியாக டேமேஜ் வரும். ஸ்பீட், நிறைய ஸ்பீடு இருந்தால் நிறைய மூமெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஹெல்த் பார் பற்றி. எல்லா நார்மல் கேம்லேயும் 3 stock இருக்கும், எக்ஸப்ட் ஃப்ரீ ஃபயர் அண்ட் டைம் பேஸ்டு கேம் மோட். இந்த 3 stock அண்ட் ஹெல்த் பாரை நீங்கள் இங்கே பார்க்கலாம். நீங்கள் யாருனா டேமேஜ் பண்ணும்போது, ஆர் நீங்கள் யாருக்குன்னா டேமேஜ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஹெல்த் பார் இங்கே அப்டேட் ஆகிறத நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அட்டாக்ஸ் பற்றி. மொத்தம் டோட்டலாக 3 kind of attacks இருக்குது: கிரவுண்ட் அட்டாக், ஏரியல் அட்டாக், சிக்னேச்சர் அண்ட் ஹெவி அட்டாக். கிரவுண்ட் அட்டாக்லாம் நியூட்ரல் லைட், சைட் லைட் அண்ட் டவுன் லைட் அட்டாக்னு சொல்லுவாங்க. ஏரியல் அட்டாக்காக நியூட்ரல் ஏர், சைட் ஏர், டவுன் ஏர், ரெக்கவரி அண்ட் கிரவுண்ட் போன்னு சொல்லுவாங்க. சிக்னேச்சர் அண்ட் ஹெவி அட்டாக்காக நியூட்ரல் ஹெவி, சைட் ஹெவி, டவுன் ஹெவி, ஆர் நியூட்ரல் சிக், சைட் சிக், டவுன் சிக் அண்ட் வெப்பன் த்ரோஸ். அடுத்து நம்ம மூமெண்ட்ஸை கற்றுக்கணும். டாஜ், ஜம்ப், டேஷ் அண்ட் ரெக்கவரி. டாஜில் நிறையா விதம் இருக்குது, லைக் ஏரியல் டைரக்ஷனல், ஏரியல் ஸ்பாட், கிரவுண்ட் ஸ்பாட் அண்ட் சேஸ் டாஜஸ். ஜம்ப் மொத்தம் உங்களுக்கு 3 jump இருக்கும், +1 recovery, அதுவும் அடிஷ்னல் ஜம்பாக கவுண்ட் ஆகும். அண்ட் தென் 1 dodge டைரக்ஷனல் இருக்கும். ஸோ டோட்டலாக நீங்கள் கீழே விழறதுக்கு முன்னாடி 5 jump இருக்கும். அண்ட் தென் நீங்கள் டேஷில் ஃபார்வர்ட் டேஷ், பேக்வர்ட் டேஷ், டேஷ் ஜம்ப் அண்ட் ஸ்ப்ரிண்ட் இதெல்லாம் பண்ணலாம். முக்கியமாக நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்க வேண்டிய விஷயம் வந்து ஜம்ப், அதுக்கப்புறம் டாஜ், அதுக்கப்புறம் ரெக்கவரி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருக்கு, கொஷின்ஸ் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக கமெண்ட் பண்ணுறேன். இதே மாதிரி நிறையா டியூட்டோரியல்ஸ், காம்போ கைட், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.